அன்பு நேயர்களே, வணக்கம். பௌர்ணமி முடிந்து மறுநாள், இது புரட்டாசி மாதம் பிறக்க போகிற நேரம். பௌர்ணமிக்கு அடுத்த நாள் ஆரம்பிக்குது. பிரதமையில் ஆரம்பித்து 16 நாட்கள். மகாலய பட்சத்தில் ஒரு பட்சமே ஒதுக்கி இருக்கிறாங்க. யாருக்காக? பித்ருக்கள், முன்னோர்கள், இவர்களுக்காகவே ஒதுக்கப்பட்ட இந்த தினம். என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இந்த ஆடி மாத அமாவாசையில் வந்து அவங்க புறப்பட்டு வராங்க. பிதுர்லோகம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற முன்னோர்கள் தென்புலத்தார் அவர்கள் வாழுகின்ற உலகத்திலே இருந்து தங்களுடைய வாழ்வுக்காக, தாங்கள் ஜீவனம், அவங்க பசி இருக்குதுலையா தாகம் இருக்குதுலையா அதெல்லாம் நீக்கிக் கொள்வதற்காக, அது மட்டும் கிடையாது, நம்முடைய வம்சாவழியினர்களெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, உருப்படியாக இருக்கிறாங்களா, நல்லா வாழ்கிறாங்களா, அவங்களுக்கு என்ன குறை, ஏதாவது தீர்த்து வைக்கணுமாச்சே, ஐயோ அந்த குடும்பத்தில் கல்யாணம் ஆகலையே, இந்த குடும்பத்தில் குழந்தை பிறக்கலையே, அந்த குடும்பத்தில் வந்து முன்னேற்றம் இல்லையே, அந்த குடும்பத்தில் நிறையா தடைகள் இருக்குது அப்படின்ட்டு அவங்க நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்களாம். ஏன்னா இதில் ரொம்ப முக்கியம் எப்படின்னா, நம்ம ரொம்ப பேர் என்ன நினைக்கிறோம்னா, அன்றைக்கி வந்து முன்னோர்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டா எல்லாம் சரியாக போயிடுதுன்னு நினைக்கிறோம். அது புண்ணியம் தான் இல்லைன்னு சொல்லலை. 4 பேருடைய வயிற்று பசியை தீர்க்குறோம், அதனுடைய கிரெடிட் நமக்கு வந்துடும். ஆனால் இது அவங்க பசியை தீக்காது. அதனால தான் சங்கல்ப மந்திரத்திலேயே நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், தர்சசிராத்தம் தில தர்ப்பண ரூபேண அத்தியகரிஷேன்னு சொல்கிறோம் இல்லையா, தில தர்ப்பண ரூபமாக செய்கிறோம். இது முன்னோர் வகுத்து தந்த பாதை, பிரத்யட்சமாக ரிஷிகள் சொன்னது. இப்போ நமக்கு அதை உணரக்கூடிய சக்தி இல்லை என்பதனாலே அது தவறு என்று சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு அந்த சக்தி கிடையாது, நம்ம ரிசர்ச் பண்ணலை, நமக்கு தெரியாது. ஆனால் ரிஷிகள் அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொன்னாங்க இல்லையா, அதை ஃபாலோ பண்ணணும். இது கன்னி மாதம், பாத்திரபத மாதம்னா 6வது மாதம். 6வது எங்கிறதே ருணம் ரோகம் விரோதியன்னு அர்த்தம். பகையை கொடுக்கக்கூடியது, விரோதத்தை கொடுக்கக்கூடியது, நோயை கொடுக்கக்கூடியது, கடனை கொடுக்கக்கூடியது, இதெல்லாம் வந்து இந்த 6வது ராசி. அதனால தான் கடன் ராசின்னுட்டு அதுக்கு பேர். இந்த கடன் ராசியில் சூரியன் போகக்கூடிய மாதத்தில் தான் இந்த மகாலயம் உன்னுடைய கடனை தீர்த்துடுன்னுட்டு சொல்கிறாங்க. அதனால் அப்போ முதல் கடன் என்ன கடன், முதல் கடன் தென்புலத்தார் தெய்வம்னுட்டு திருக்குறள் சொல்கிறார். முதல்ல தென்புலத்தார், முதல்ல பிதுர்கடனை கழி, எள்ளும் தண்ணீரும் இறைத்து உன்னுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய நீர்க்கடனை ஆற்று. ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இது 1 கோடி ரூபாய் செலவாகணுன்ட்டு நினைக்கிறோம். ஒன்றும் கிடையாது, மிக மிக எளிமை, மிக மிக எளிமையான விஷயம். ஒரு 5 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ நீங்கள் கருப்பு எள்ளை வாங்குறீங்க, கொஞ்சம் தீர்த்தம், அவ்வளோதான். அது எல்லா இடங்கள்லையும் கிடைக்குது. அதை வாங்கி அவங்க பெயரை சொல்லி விடுறீங்க. இது எப்படி அவங்களுக்கு போய் சேரும்னா, சேரும். நீங்கள் ஒரு ஹெட்ஃபோனை வச்சுக்கிட்டு கேட்குறீங்க, எங்கேயோ இருக்கிற பாட்டு உங்கள் காதுக்கு எப்படி சேருது? ஒரு காலத்தில் நம்பினோமா? இந்த ஆச்சரியம் நடக்கும்போது அந்த வியப்பு நடக்கும். அடுத்தது முன்னோர்கள் வகுத்து தந்த பாதை. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று 5புலத்தாறு ஓம்பல் தலையன்னுட்டு திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு விஷயம். இந்த தை அமாவாசை ரொம்ப முக்கியம், ஆடி அமாவாசை ரொம்ப முக்கியம். தை அமாவாசை உத்தராயண காலத்தில் முதல்ல, ஆடி அமாவாசை தட்சிணாயன காலத்தில் முதல்ல, இடையில் வந்து மகாலயம். அந்த ஆடி அமாவாசையில் புறப்பட்டு வந்தவர்கள் மகாலயத்திலே 15 நாட்கள் நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதையை ஏற்றுக்கொண்டு தை அமாவாசையிலே திரும்ப போகிறார்கள் என்னட்டு சாஸ்திரம் சொல்லுது. அதனால் இது ரொம்ப முக்கியம். தில தர்ப்பணம் புரியன்னுட்டு ஒரு ஊர் இருக்குது. ஏன்னா தில தர்ப்பண சிராத்தம் தான், சிராத்தம்னா சிரத்தையோடு கொடுக்கணும், சின்சியராக கொடுக்கணும், அதுக்கு பேர் தான் சிராத்தம்னுட்டு பேர். இன்னொரு விஷயம் இருக்குது, இதனால் அமாவாசை இந்த மகாலய பட்சம் இதெல்லாம் புண்ணியமாக இல்லை வந்து சுப தினங்களா அசுப தினங்களான்னுட்டு. இது கேள்வி அப்படி கேட்கக்கூடாது, சுப தினமாக புண்ணிய தினமானுட்டு கேட்கணும். இது புண்ணியத்துக்காகவே உள்ள தினம், அசுப தினம் கிடையாது. நம்ம கல்யாணம் காட்சி நடத்தினாலும் கூட முன்னோர்களை கூப்பிட்டு நாந்தி சிரார்த்தம்னுட்டு ஒன்று வைக்கிறோம், இது அசுப தினம் கிடையாது. ஆனால் புண்ணிய காலே, நீங்கள் மந்திரங்களை கவனித்தா தெரியும், நம்ம மந்திரங்களிலே திருமணம் முதலிய மந்திரங்களை நம்ம சொல்லுகின்ற பொழுது அந்த நாளை குறிப்பிடும் போது சுபதித்தவன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து நீர்க்கடன் தென்புலத்தார கடன் செய்யும் பொழுது சுபதித்தவன்னு சொல்கிறது கிடையாது, ஆனால் புண்ணிய தித்தவன்னு சொல்லுவோம். புண்ணிய தினமான புண்ணிய காலே அமாவாசிய மகாலய புண்ணிய காலேன்னுட்டு தான் இந்த சிரார்த்த மந்திரத்தில் வரும். பித்ருணாம் அக்ஷய திருப்தியர்த்தம், அவர்களுக்கெல்லாம் நான் என் பிதுர்களுக்கெல்லாம் நான் திருப்தி செய்யப் போகிறேன், அவர்களுக்கு நான் இன்றைக்கு வந்து தாகத்தை தீர்க்கப் போகிறேன், பசியை தீர்க்கப் போகிறேன், திருப்திப்படுத்தப் போகிறேன். அதனால் தான் மந்திரத்தில் கடைசியில் இதை நான் செஞ்சேனே உனக்கு திருப்தியா, திருப்தியதை திருப்தியதை திருப்தியதைன்னுட்டு 3 தரம் அந்த நீர்க்கடனை ஆற்றுகின்றோம். இதில் என்ன விசேஷம்னு சொன்னால், வேறு அமாவாசையில் எல்லாம் செஞ்சாலும் கூட மகாலய பட்சத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், இதில் காருண்ய பித்துக்கள்னுட்டு ஒரு விஷயம் இருக்குது.
உபயவர்க்க, உபயவர்க்கம்னா தாய் வழியாக இருக்கக்கூடியவர்கள், தந்தை வழியாக இருக்கக்கூடியவர்கள். உபயம்னா ரெண்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம செய்கிறோம். உபயவர்க்க காருண்ய பித்ருன் ஆவாகையாமேன்ட்டு ஒரு கூர்ச்சத்தை வச்சு காருண்ய பித்துக்களுக்கு நம்ம பண்ணுறோம். காருண்ய பித்துக்களைனா நம்முடைய தோழர்கள், நம்முடைய அப்பா அம்மா, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, நம்ம சம்மந்தப்பட்டவங்க எல்லாமே. பொதுவாகவே என்ன பண்ணுறோம்னா அப்பா வழி அம்மா வழியை தான் பார்ப்போம். இதில் சித்தப்பா வழி, மாமா வழி, மச்சான் வழி, எல்லா வழியும் இதில் வந்துடுது. ஆசிரியர் கீசிரி ஒரு ஆளை விடுறது கிடையாது. இதுக்கு காருண்ய பித்திருக்கள். அதனால் அந்த ஒரு நாள் தான் அவங்களுக்கு அந்த எள்ளும் நீரும் கிடைக்குது. உபய வர்க்க காருண்ய பித்ருன் ஆவாகையாமி என்று சொல்கிறோம். அவங்கெல்லாம் வாசலில் வந்து நிற்கிறாங்களாம் இந்த எள் கலந்த நீருக்காக. அப்படி குடுக்காட்டி போனால் என்ன வரும்? நம்ம எதிர்பார்த்து வந்து நிற்கிறோம், நமக்கு சாப்பாடு போடல, முகம் கொடுத்தும் பேசலை, வரவேற்கவும் இல்லைன்னா ஒரு ஏமாற்றம் ஏற்படும் இல்லையா? அந்த ஏமாற்றம் இவர்களுடைய வாழ்க்கையிலே ஏமாற்றமாக மாறும். எல்லா மாற்றங்களாக நல்லதெல்லாம் கெட்டதாக மாறிடும். அதனால் தான் பண்ணணும். அதுவும் இந்த மகாலயஸ்தரார்த்தம் ரொம்ப ரொம்ப விசேஷம். என்ன விசேஷம்னு சொன்னால், அதாவது ஒரு மகாலயத்தில் பண்ணக்கூடிய அந்த தில தர்ப்பணம் இருக்குது இல்லையா, இது வந்து 1000 அமாவாசையில் செய்யக்கூடியது. 1000 அமாவாசை தர்ப்பணத்துக்கு நிகரானது. பொதுவாகவே மகாலய பட்சத்தில் பண்ணோம்னா 1000 மடங்கு நன்மை இருக்குது. அதுக்காகவே இந்த மகாலய பட்சத்தை பற்றி நம்ம முன்னோட்டம் கொடுத்துருக்குறோம். இது 15 நாளும் பண்ணணுமா? என்னைக்கு பண்ணால் விசேஷம், மகாலய அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணணும், இப்படிப்பட்ட பல விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. இது பற்றிய நிறைய செய்திகள் இருக்கின்றன. அடுத்தடுத்த பதிவிலே இந்த செய்திகளை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து நம்முடைய பதிவுகளை பாருங்கள். நன்றி, வணக்கம். அன்பு நேயர்களை வணக்கம். நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள், நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம். வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள், ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா, அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நல்ல விஷயங்களை நம்ம 4 பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள், உங்களுடைய ஆத்ம பலத்தை, உங்களுக்கு தன்னம்பிக்கையை, உங்களுக்கு நல்ல விஷயங்களை, 100 புத்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.